ഓം ഹ്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗ്രതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രശോദയാത്. ഓം ആദിത്യയഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 2/4/2019 விளம்பி வருடம் பங்குனி மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி துவாதசி. காலை 10:02 பின்பு திரையோதசி. நட்சத்திரம் சதயம். இன்றைய நாள் முழுவதும் நட்சத்திரம் சதயம்தான். நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் மதியம் 3:00 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆயில்யம் மகம். பிற தோஷங்களை விளக்கக்கூடிய பிரதோஷ நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 2, விதி எண் 9. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். செல்வம் சேர்ப்பதில் வல்லமை பெற்ற மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து புதச்சந்திர யோகம் இருக்கிறதுனால பெண்களுடைய தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும். பெண்கள் கடந்த காலங்களில் குடும்பத்துக்காக வேண்டிய வேண்டுதல்கள் இன்றைய நாளில் பலிதமாகும். அதே புதன் பகவானோடு சுக்கர பகவான் சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். அஸ்ட்ரோ பயூரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் அனந்த ரூபாய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நித்திய கல்யாண பெருமாள். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LZ. கலையிலும் இசையிலும் ஈடுபாடு நிறைந்த ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கலக்கமான சூழ்நிலைகள் விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு தேவையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் நடந்தேறும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணம் இல்லாத திருமணம் உறுதியாகும். ஏற்கனவே திருமணமான தம்பதியர்களுக்கு அழகான அல்லது ஆயுள் தீர்க்கமான புத்திர பேர் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிர்ஷ்ட மச்சங்களை அந்தி பொழுதில் பார்ப்பது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிகேசவ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YV. மற்றவர் பேச்சை மதிக்கத் தெரிந்த மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய சந்தோஷமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் ராசி அதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து புத சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால மனம் எதிர்பார்த்த நிம்மதியும் அதற்கும் மேலான நிதியும் இன்றைய நாளில் கிடைக்கும். நீண்ட நாள் எதிர்பார்த்து தடங்களான காரியம் இன்றைய நாளில் நடந்தேறும். அதே சமயம் பெண் வழி சம்பந்தப்பட்ட வகையில் திருமணமான பெண்களுக்கு மறைமுகமான பிரச்சனை இருந்ததுன்னு வைங்களே, அந்த பிரச்சனைக்கு நல்லதொரு முடிவு கிடைக்கக்கூடிய நடுநிலையான ஒரு சூழ்நிலை இன்றைய நாளில் ஆரம்பமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால அன்பு பேச்சையும் ஆறுதல் வார்த்தையையும் கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் உலகளந்த பெருமாள். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JN. உயரத்தையும் சிகரத்தையும் நேசிக்க தெரிந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அமைதி மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் சந்திராஷ்டமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட அந்த சந்திர பகவான் புதன் பகவானோடு சேர்ந்து புத சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால சந்திராஷ்டமம் பாதிக்காது, கவலைப்பட வேண்டாம். அதே புதன் பகவான் வந்து சுக்கர பகவானோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடும் இருக்கிறதுனால சந்திராஷ்டமம் பாதிக்காது. 3 சுப கிரகங்கள் அஷ்டம ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கஷ்டகாலங்கள் அடியோடு விலகக்கூடிய அற்புதமான நாளாகத்தான் இன்றைய நாள் அமையும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் கவலைப்பட வேண்டாம்.
கலங்கப்பட வேண்டாம், கண்டிப்பாக சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும். அஷ்டோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பஞ்சலோக விக்கிரகங்களுக்கு பன்னீர் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏகாம்பரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் ஆறு, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LA. குழந்தைத்தனமும் கோபமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெருவாரியான நன்மைகளை சந்திக்கக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் புதன் பகவானோடு, அதாவது தனஸ்தானாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால தனமும் பணமும் தாராளமாக வந்து சேரும். புதிய தொழில் அப்படிங்கிறத விட, வியாபாரம் அப்படிங்கிறத விட, வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களை ஈர்த்து கொள்ளக்கூடிய, அதாவது விற்பனை பிரதிநிதியாக உள்ளவர்களுக்கு வருமானமும் வெகுமானமும் மிகுதியாகக்கூடிய சந்தர்ப்பங்களும் அதற்கான சாதகமான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் அதிகரிக்குது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விநாயகர் அகவல் படிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருப்போரூர் கந்தப்பெருமாள். அதிர்ஷ்ட எண் ஏழு, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FR. கண்களாலேயே பாசத்தை வெளிப்படுத்த தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ராசி அதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடும், அதே ராசி அதிபதி புதனோடு சந்திர பகவான் சேர்ந்து புத சந்திர யோகத்தோடும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. கலைத்துறையில் உள்ளவர்கள் தன்னுடைய கண்களாலேயே மிகப்பெரிய காசு பணத்தை சேர்க்கக்கூடிய அளவுக்கு, நீங்கள் விளையாட்டாக பேசக்கூடிய வசனம் கூட உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனையை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைய நாளில் அமையும். கண் பார்வையாலேயே மிகப்பெரிய கனத்த வருமானங்களையும் மிகுந்த பிரபல்யங்களையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். அதாவது விளையாட்டுத்தனமாக செய்யக்கூடிய ஒரு சில காரியங்கள் விபரீதமான ராஜயோகங்களை இன்றைய நாளில் கொடுக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அன்னப்பறவைக்கு ஆகார கொடுப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிங்கப்பெருமாள். அதிர்ஷ்ட எண் ஐந்து, அனுகூலமான வர்ணம் செந்நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HI. பார்ப்பதற்கு அமைதியாகவும் பழகுவதற்கு இனிமையாகவும் இருக்கக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையான வரவு கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புதச்சந்திர யோகம் புதச்சுக்கர யோகம் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆசைகளும் தேவைகளும் பூர்த்தியாகும். நியாயமான ஆசைகளோடு இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிகப்பெரிய வல்லமையோடு உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே பூர்த்தியாகும். எந்த ஆண்கள் மூலமாக அல்லது குடும்ப உறவுகள் மூலம் அல்லது உத்தியோகத்தில் இருப்பவர் மூலமாக தேவையில்லாத தொல்லைகள் இருந்ததோ அந்த தொல்லைகள் அடியோடு விலகி மிகப்பெரிய மன மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் உருவாகும். சாதாரண பெண்மணி இல்லை, சாதனையான பெண்மணி என்பதை நிரூபிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையப் போகுது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் மாந்தி பகவான் இருக்கிறதால பக்தி இசையில் பாடல் கேட்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜெகநாத பெருமாள். அதிர்ஷ்ட எண் ஒன்று, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OW. ஒழுக்கத்தையும் நேர்மையையும் உயர்வாக நேசிக்க தெரிந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திருமகள் கிருபைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சுகஸ்தானத்தில் புதச்சந்திர யோகம் புதச்சுக்கர யோகம் ஆகிய இரண்டு யோகங்கள் இருக்கிறதுனால திரண்ட செல்வங்களை இன்றைய நாளில் சேர்த்துக்க முடியும். கட்டிடத் தொழிலில் உள்ளவர்களுக்கு கை நிறைய காசு பணம் சேரும். செங்கல் மணல் செங்கல் சூளை வச்சுக்கிறவங்க, கால்நடை சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவங்க, பால் வியாபாரம் செய்கிறவங்க, விவசாயத்துறையில் உள்ளவங்க, இவங்க அனைத்துமே இன்றைய நாளில் தகுதிக்கு மேலான பகுதி பகுதியான வருமானங்களை சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பன்னிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் விருஷத் வஜாயை வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பணப்பாக்கம் வெங்காளியம்மன். அதிர்ஷ்ட எண் மூன்று, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TB.
தன பன செல்வங்களை தாத்பரியமாக கையாள தெரிந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய ஸ்தானத்தில் புதச்சந்திர யோகம் புதச்சக்கர யோகம் இருக்கிறதுனால தாராளமான செயல்பாடுகளால் தன வரவுகளை ஈர்த்துக்க முடியும். குடும்பத்தில் அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும். பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கி சேர்ப்பதற்குண்டான வருமானமும் அதற்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் சாதகமாகவே அமையும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தெய்வ சன்னதிக்கு தென்னங்கன்று தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நந்தீஸ்வரர். அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YE. கூட்டு குடும்பத்தை நேசிக்க தெரிந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனை வாங்கும் ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய நேர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் பஞ்சமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் தனஸ்தானத்திலும் இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த உங்களுடைய அடிமனதில் இருக்கக்கூடிய அசையா சொத்து வாங்கக்கூடிய ஆசைகள் இன்றைய நாளில் பூர்த்தியாகும். ஏற்கனவே அசையா சொத்துக்கள் மீது கடன் தொல்லை இருந்ததுன்னு வைங்களே, அந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு உருவாகும். வெளிநாட்டு பயணங்களில் கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பள்ளியின் சத்தம், அதாவது பள்ளியின் சயன சத்தம் கேட்டால் நமஸ்காரம் எடுத்துக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மனச்சநல்லூர் பூமிநாத சுவாமி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CR. முதன்மை தகுதியை விரும்பக்கூடிய கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அற்புதமான ஆதாயம் சேரக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புதன் பகவானும் சந்திர பகவானும் இணைந்து புதச்சந்திர யோகம் இருக்கிறதுனால பொழுது பூராமே உங்களுக்கு நல்லது நடக்கும். வேணுங்கிறது வெடியால், போதுங்கிறது பொழுதோடனு சொல்லுவாங்க இல்லையா கிராமப்புறங்களில், வேண்டிய தனங்களும் வேண்டிய விஷயங்களும் தானாகவே நடக்கும். அதே காரணத்தில் புதன் பகவானோடு சுக்கர பகவானும் சேர்ந்து புதச்சுக்குர யோகம் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் எடுத்த முயற்சிக்கு உண்டான மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மாதா கோயில் மணிச்சத்தம் கேட்டால் மனசுக்குள்ளேயே நமஸ்காரம் எடுத்துக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி சாரதாம்பாள். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JT. மற்றவர் வளர்ச்சியை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிதி நிலை நிலையாக பெருகக்கூடிய நிதர்சனமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானாதிபதி சனி பகவான் ராசி அதிபதி குரு பகவானோடு சேர்ந்து கோடீஸ்வர யோகத்தோடு இருக்கிறதுனால நேர்மையான வகையில் செல்வங்களும் அதற்கும் மேலான பெருமைகளும் இன்றைய நாளில் உதயமாகும். ஒரு சில பேர் கற்ற கல்விக்கு தகுந்த வேலை வாய்ப்பு இல்லாமல் கற்ற கல்வி ஒன்று, பார்க்கிற உத்தியோகம் வேறு மாதிரி அமையும். இன்னும் சில பேருக்கு தெரிந்த தொழில் அப்படிங்கிறத விட தெரியாத தொழில் துறையில் ஈடுபட்டு அதில் வந்து சாதனை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்றைய நாளில் ஆரம்பமாகுது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால விஷ்ணு சகஸ்திர நாமம் படிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுவாமி தாயுமானவர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KR. ஓம் யசஸ்வினே நம. மீண்டும் ஒரு முறை ஓம் யசஸ்வினே நம. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.